லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ நான் பாப்பாலாம் 100 வருஷம் ஒண்ணா சந்தோஷமா யாருமே வாழாத வாழ்க்கையை வாழணும் டெய்லர். அதுக்காவது எந்திரிச்சு வா ப்ளீஸ் டெய்லர், எந்திரிச்சு வா, நீ வந்துதான் ஆகணும் டெய்லர். சொன்ன இல்ல யாபிக்கு நான் பேசினா கேக்கும்னு கேட்டுச்சு பாத்தீங்களா? இப்ப தானா பிச்சு நின்றுச்சு பாருங்க. அபி எனக்காக என்ன வேணா செய்வா டாக்டர், அதான் யாபி. டாக்டர், யாபி கண்டிப்பா கண்ணு முடிச்சிருவா, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நீங்க ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வெளியில இருக்கேன். ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே. நாம நர்ஸ்ங்கறத இங்க மத்தவங்க எல்லாம் ஒத்துக்குறாங்களான்னு ஒரு சின்ன டெஸ்ட். அபி ரூமுக்கு போகணும். அவ என்ன கண்டிஷன்ல இருக்கா, பொழைப்பாளா மாட்டாளா, அத தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். சார், வேணாமா வேணமா, ஐயோ ஒழுங்கா வந்துருங்க. வேணமா பாருங்க, ஒரே ஒரு ஊசி தான். வேணா டாக்டர், சொன்னா கேளுங்க டாக்டர். ஊசி எல்லாம் வேணா டாக்டர். ஊசி போட்டுக்கோங்க. வேணா, சொன்னா கேளுங்க டாக்டர். வேணா, ஊசினா எனக்கு பயம் டாக்டர். வேணா டாக்டர், வலிக்கு டாக்டர், வலிக்கு டாக்டர். ஊசி போட்டாதான் ஜுரம் சரியாகும். வாங்க, ஒரே ஒரு ஊசி தான். இல்ல டாக்டர், ஊசி போட்டாதான் ஜுரம் குணமாகும்னா எனக்கு ஜுரம் குணமாகவே வேணாம் டாக்டர். சொன்னா கேட்க மாட்டீங்களா? வாங்க ஊசி போட்டுக்கோங்க. வேணா டாக்டர். சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காதீங்க, ஊசி போட்டுக்கோங்க. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். 3வது வார்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ரொம்ப வாந்தியா இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா? சரி சரி பாருங்க. ஆஹா, நம்ம நிஜமான சிஸ்டர்னு எல்லாரும் நம்பிட்டாங்க. அப்ப நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். 3 நம்பர் வார்டு எங்க இருக்குன்னு தெரியலையே. சொன்னா கேட்க மாட்டீங்களா? வாங்க சார், போட்டுக்கோங்க சார். வேணா டாக்டர், வேணா. சிஸ்டர் நில்லுங்க. யாரு சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க? ஐயோ, நம்மளே யாருக்காது, மூவ் பண்ணிடலாம். உங்களதான் சிஸ்டர், நில்லுங்க. என்ன டாக்டர், அவரை புடிங்க. ஐயோ டாக்டர், இவரை எதுக்கு பிடிக்கணும்? அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஆனா இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன்னு பயந்துகிட்டு ஓடுறாரு. அதான் சொல்றேன், அவரை புடிங்க. இந்த ஆளை பார்த்தா யானை மாதிரி இருக்கான், ஒரு ஊசிக்கு போய் பயப்படுறான். கிட்ட வராத, வந்தா அவ்வளவுதான் தொலைச்சிருவேன். என்ன பாக்குறீங்க? போய் அவர் இடுப்ப புடிங்க சிஸ்டர். நான் என்ன வேலைக்கு வந்தா இந்த பொம்பளை என்ன வேலை செய்ய சொல்றா பாரு. இல்ல டாக்டர், எனக்கு ஒரு அர்ஜென்டான டியூட்டி இருக்கு. என்ன டியூட்டி அது? ஒரு டாக்டர் என்ன அவசரமா கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர்னா என்ன டாக்டர்?
டாக்டர் பேரெல்லாம் கேக்குறாளே, என்னன்னு சொல்றது? ரேகா டாக்டரா? ரேகா, ரேகா டாக்டர். அவங்க கிட்ட நான் சொல்றேன், அவரை புடிங்க. ஐயோ, விட மாட்டா போல இருக்கே, செஞ்சுட்டே போயிடுவோம். சரி டாக்டர். வேணா, கிட்ட வராத, கொன்றுவேன் உன்ன. இவன் கொன்னுடுவன் எல்லாம் பயமுறுத்துறான். ஐயோ, ஏய் சொல்றல போடி. போடியா? ஐயோ, இதுக்கு மேல நின்னா டாக்டர் என்ன கெட்ட வார்த்தையில திட்டிடுவா போல இருக்கே. நாம அந்த ஆளை புடிச்சிட வேண்டியதுதான். போறேன். ஏய் வேணா. யோ, கிட்ட வராத. நில்லியா? வேணா வேணா, ஒழுங்கா நில்லு. கிட்ட வராத, பாரு. வேணா, நில்லியா? யோ, பேசாம நில்லியா? வேணா டாக்டர், சொன்னா கேளுங்க, ஊசி போடாதீங்க. நில்லியா? சிஸ்டர், அவர் சட்டையை தூக்கிட்டு இடுப்ப காட்டுங்க. என்னது, என்ன பாக்குறீங்க? அவர் ஊசி போடணும்ல. இந்த அபிய கண்டுபிடிக்க என்ன வேலை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு? எப்படி தள்ளி விட்டு ஓடுறான் பாரு. இந்த சஞ்சீவ் எங்க போன தெரியலையே. அது சஞ்சீவா இல்லையே? மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்குதா? என்ன பேசுறாங்கன்னு ஓட்டு கேக்கலாம். சஞ்சீவ், என்னப்பா ஆச்சு? அபிக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சுமா? ஓ, நல்ல நியூஸா இருக்கே. சார் 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 சார், பாப்பா என்கிட்ட கொடுங்க. டாக்டர், என்னாச்சு? பேனிக் ஆகாதீங்கம்மா, சஞ்சீவ் அபிக்கு வந்த ஃபிக்ஸ கியூர் பண்ணிட்டாரு. நல்ல நியூஸ் கிடைச்ச உடனே கெட்ட நியூஸ் ஆயிடுச்சு. சஞ்சீவ் அபிகிட்ட பேசியே அபிக்கு வந்த ஃபிக்ஸ கியூர் பண்ணிட்டாரு. மெடிசன் நல்லா முடியாதத சஞ்சீவோட பியூர் லவ் சரியாக்கிடுச்சு. லவ் எவ்வளவு பவர்ஃபுல், அதால எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சஞ்சீவ், நீ நம்ம கொலசாமிய மீட்டு கொண்டு வந்துட்டப்பா. ஆபரேஷன் முடிஞ்சு அபி நல்லபடியா கண்ணு முழிக்கணும். என்ன டாக்டர், வெளியே வந்துட்டீங்க? அபிக்கு ஆபரேஷன் பண்ணலையா? அது ஆபரேஷன் பண்ணலான் தான், அபிக்கு ஹெல்த்தை ரீசெக் பண்ணோம். அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்தனால உடம்புல எனர்ஜி டிராப் ஆயிடுச்சு. அதான் குளுக்கோஸ் போட்டு அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். அபிக்கு ஹெல்த் ரெக்கவரி ஆனோன்னு திரும்ப ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவளுக்கு ஹெல்த் எப்போ டாக்டர் ரெக்கவரி ஆகும்? ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஆயிடும். டாக்டர், அபிக்கு தலையில் அடிபட்டிருக்கு, எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனால் நீங்களே ஹாஃப் அன் அவர் கழிச்சு பண்ணலான்னு சொல்கிறீங்க. இதனால எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஆப்ரேஷன் டிலே பண்ணுறது ரிஸ்க் தான், பட்டு நமக்கு வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அபிக்கு ப்ராப்ளம் ஆகாத அளவுக்கு ப்ரிகாஷன் பண்ணியிருக்கோம். வி டூ அவர் பெஸ்ட். அபிக்கு ஆபரேஷனா? இது நல்ல விஷயமாச்சே. உடனே ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அம்மா தான் கால் பண்றாங்க. அம்மா, என்னாச்சு? அபியோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு?
ரொம்பவும் வர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்ரீஜா. என்னம்மா சொல்ற? அபிக்கு ஆபரேஷன் பண்ணும்போது ஃபிட்ஸ் வந்துருச்சாம். அப்புறம் சஞ்சீவ் தான் ஏதோ பண்ணி அபிய காப்பாத்திட்டானா. அபிக்கு ஃபிட்ஸ் வந்ததுனால டாக்டர் அபியோட ஆபரேஷனை ஒரு ஹாஃப் அன் அவர் தள்ளி வச்சிருக்காராம். அம்மா, அந்த ஆபரேஷனை தள்ளி வச்சிருக்க ஹாஃப் அன் அவர் நமக்கு கோல்டன் டைம். ஹாஃப் அன் அவரை சரியா யூஸ் பண்ணி அந்த அபிய கண்ண முழிக்க விடாம பண்ணிடு. ஏய், அது எப்படி முடியும்? முடியுமா? நான் சொல்றபடி செஞ்சா எல்லாமே முடியும். எனக்கு தெரிஞ்ச ரவுடிங்களை வச்சு பிளான் ஓகே தான். ஓ, பிளான் படி பண்ணா ஹாபி கடைசி வரைக்கும் அவ குழந்தைய பார்க்காமலே செத்துருவான். ஆனா அதை நம்ம மாட்டிக்காம பண்ணணுமே. கண்டிப்பா மாட்ட மாட்டோமா. ஹாபிக்கு நடந்தது நேச்சுரல் டெத் தானு எல்லாருமே நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தெளிவா பண்ணிடலாம். சரி, ஓகே ஸ்ரீஜா. அந்த அபி இருக்க ஹாஸ்பிட்டல் நேம் என்ன? பிபிஆர் ஹாஸ்பிட்டல். சரிம்மா, நான் அந்த ரவுடிங்க கிட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்றேன். சரிடி. பண்ணுவியா? அடிக்காத. பண்ணுவியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஒன்னே அடிக்கிறது என்னடா பண்ண? தெரியாதா உனக்கு? போன்றா? யாரா? தெரியலடா, புது நம்பரா இருக்கு. ஹலோ, நான் ஸ்ரீஜா பேசுறேன். ஸ்ரீஜாவா? ஓ, நீங்களா? சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க விஷயம் இல்லாம கால் பண்ண மாட்டீங்களே, என்ன பண்ண விஷயம்? எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும். வேலைன்னு மொட்டையா சொன்ன எப்படி மேடம்? விவரமா சொல்லுங்க. சொல்ல வரீங்க, ஹாஸ்பிடல்ல அபின் ஒருத்தி அட்மிட் ஆயிருக்கா. அவளுக்கு ஆபரேஷன் நடக்க போதே. ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன பிளான் படி அந்த அபி சாகணும். ஆனா கொலைன்னு யாருக்கு தெரிய கூடாது, அதானே? அதேதான். அதுக்கு பணம் ரொம்ப செலவாகுமே. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். ஆனா காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். அதெல்லாம் கிளியரா முடிச்சிடுறேன் மேடம். அந்த அபியோட போட்டோ, அவ அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிடலோட அட்ரஸ், இது எல்லாமே எனக்கு அனுப்பி வைங்க மேடம். சென்ட் பண்ணி விடுறேன். ஹபி, நீ மூடின கண்ணை திறக்கவே முடியாது. உன் குழந்தைய பார்க்கவே முடியாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன்டி. சஞ்சீவ், இந்தாங்க அபியோட போன். ஜான்சி மேடம், அபி எப்படி பண்ணவன சும்மா விடக்கூடாது. அவனை தேடி கண்டுபிடிச்சு தண்டிச்சே ஆகணும். சஞ்சீவ், நீங்க தானே அவன் கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்தி கொண்டு வந்தீங்க. அவன் யாருன்னே தெரியாத மாதிரி பேசுறீங்க. ஆமா, நான் தான் பாப்பாவை காப்பாத்தினேன். என்ன சஞ்சீவ், யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்க? அப்போ நீங்க உங்க குழந்தைய காப்பாத்தலையா? இல்ல இல்ல, நான் தான் காப்பாத்தினேன். ஆனா சரி சஞ்சீவ், அதை விடுங்க. இப்போ நீங்க அபிக்கு நடக்க போற ஆபரேஷன் நினைச்சுதான் டென்ஷன்ல இருப்பீங்க.
இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். உங்க குழந்தைய கடத்து பார்த்த சுந்தரி ஏன் கஸ்டடியில தான் இருக்கா? அவள வெச்சு உங்க குழந்தைய கடத்துனது யாருன்னு, இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். சஞ்சு, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரேன். இத ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடணும். ஐயோ, சொர்ணா மேடம் என்ன பாக்கணும்னு சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே, என்ன நடக்க போகுதோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள வாங்க. மேடம், என்ன கூப்பிட்டீங்களா மேடம்? ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் வர சொன்னேன். என்கிட்ட முக்கியமான விஷயமா? என்ன மேடம்? ஜெயில்ல ஒரு கைதி செல்போன் யூஸ் பண்றதா எனக்கு ரூமர் வந்திருக்கு. யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. வந்த ரூமர் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். உன் கூட இருக்கிற மத்த ரெண்டு கான்ஸ்டபிளையும் கூப்பிடு, நாம ஜெயிலுக்குள்ள ரெய்டு போலாம். மேடம், நீங்களே வந்தது ரூமர்னு சொல்றீங்க, அப்படின்னா பொய்யின் தானே அர்த்தம் மேடம். அதுக்கு எதுக்கு மேடம் ரைடு எல்லாம் போய்கிட்டு? எனக்கே புத்தி சொல்றியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். சொன்னத செய். ஐயோ, சொர்ணா மேடம் ரைடு போறதுலே குறியா இருக்காங்களே, இவங்க ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஸ்ரீஜா மேடத்துல இருந்து போனை வாங்கிடணும், இல்லைன்னா வசமா மாட்டிக்கும், என் வேலை வேற போயிரும். என்ன யோசிக்கிற? நீங்க சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க மேடம். நான் இப்ப போய் மத்த கான்ஸ்டபிள கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் நில்லு, எதுக்கு போய் கூப்பிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ற? போன் பண்ணி கூப்பிடு. நம்ம போன் பண்ணி கூப்பிடுறதா? நம்ம போனா தானே ஸ்ரீஜா மேடத்துல இருந்து போனை வாங்க முடியும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன யோசிக்கிற, போன் பண்ணு. மேடம், போன் என்கிட்ட இல்ல மேடம். போனே இல்லையா? ஓ, போன் எங்க? அது சார்ஜர்ல போட்டுருக்க, நான் போய் எடுத்து வந்துறேன் மேடம். ஏய் நில்லு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே மத்த ரெண்டு கான்ஸ்டபிளுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். போன் எடுக்கிற சாக்குல போய் ஸ்ரீஜா மேடத்துல போன வாங்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாது போல இருக்கே. உமா, சொல்லுங்க மேடம். மகேஸ்வரை கூப்பிட்டு உடனே ரூம்க்கு வா. ஓகே மேடம். ஐயோ, போன் பண்ணி கூப்பிடுறாங்களே, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலையே. சொல்லுமா. ஸ்ரீஜா, அபி. அபியை கொல்ல ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு தானே கேட்க போற? அதெல்லாம் நான் பண்ணிட்டேமா. அது என்னடி, இது வேற சிக்கல். வேற சிக்கலா? என்னம்மா? அதான், அந்த சுந்தரி ஜான்சி கிட்ட மாட்டிக்கிட்டால. அம்மா, அவகிட்ட இருந்து ஜான்சி உண்மையெல்லாம் வாங்க போறாளாண்டி. அப்படிலாம் நடக்காது, நீ பயப்படாத, நான் வக்கீல வச்சு ஜான்சி கிட்ட பேசிடுறேன். இல்லடி, அதெல்லாம் சுத்த வேஸ்ட் ஸ்ரீஜா. எனக்கு தெரிஞ்சு ஜான்சி சுந்தரி கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிடுவா. மா, என்ன சொல்ற? ஆமாண்டி, எனக்கு அப்படித்தாண்டி தோணுது. சுந்தரி மட்டும் வாயை திறந்துட்டா
ஸ்ரீஜா, உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஜெயிலே கிடந்து முடிஞ்சு போயிடும், பாத்துக்கொடி. எஸ் மேடம், எஸ் மேடம். ஜெயிலுக்குள்ள கைதிங்க யாரோ போன் யூஸ் பண்றதா எனக்கு ஒரு ரூமர் வந்திருக்கு. நீங்க மூணு பேரும் தான் ஜெயில மாத்தி மாத்தி டியூட்டி பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியாம கைதிங்க கிட்ட எப்படி போன் போயிருக்கோம்? மேடம், நான்லாம் எதுவும் கொடுக்கல மேடம். எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அப்ப நீயா? என்ன மேடம், என்ன சந்தேகப்படுறீங்க? நான் போன் எல்லாம் கொடுக்கல மேடம். எல்லாமே நினைச்சதுக்கு நேர் எதிரா நடக்குது. சரி, நீ எதுக்கும் பயப்படாத. நான் அந்த சுந்தரி வாய திறக்க விடாம பண்ண. நான் ஏதாவது யோசிக்கிறேன். நீ போனவே சீக்கிரம் ஏதாவது பண்ணுடி.